அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கேழ்வரகு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஓவர் நைட் விட்டுருங்க. நல்லா நைட்டு ஊறின பிறகு இப்போ நான் காலையில் எடுத்து வச்சுருக்கேன். அதோட பாதாமையும் நைட்டு ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 பாதாம் எடுத்திருக்கேன், அந்த தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கேழ்வரகில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நான் வடிகட்டிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இதோட இந்த பாதாமையும் சேர்த்துடுறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குறைக்குறப்பாக அரைச்ச பிறகு இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுறேன். நல்லா பேஸ்ட்டு அரைச்ச பிறகு ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதோடய பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நான் ஸ்டவ்வில் வச்சு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி திக்காக வர ஆரம்பிக்கும். இப்போ ஃப்ளேமை நல்லா லோவாக்கிட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்கானால் போதும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அது கொஞ்சம் ஆறின பிறகு, நல்லா ஆறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் அந்த கொதி நின்றா போதும். இதில் ஆறின பால் நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். பால் வந்து சூடு இல்லாமல் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம குடிக்கிறதுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் அந்தளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டயட் பிளானில் இந்த ரெசிபியும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இல்லைனா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.